வியூவர்ஸ் வெல்கம் டு ஜெனிஸ் கிச்சன் இன் நம்ம ஜெனிஸ் கிச்சன்ல நம்ம ரெசிபி பார்க்க போறது கிடையாது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு வீட்லயே பிரிப்பேர் பண்ண ஒரு சித்த ஆயில் எப்படி பிரிக்க பண்றதுன்னு பார்க்க போறோம் நான் पर्सनலா வீட்ல இருக்கவங்களுக்காக இந்த ஆயில் ஃபர்ஸ்ட் பிரிப்பேர் பண்ணி பார்த்தேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாயின் பெயின் ஹிப் பெயின்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வீட்ல சிஸ்டத்திலே உட்கார்ந்திருந்து சின்ன பிள்ளைகள் கூட மொழி வலி இடுப்பு வலியெல்லாம் வருது அத போக்குறதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் கடையில வாங்கி தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் நான் வீட்லயே பிரிப்பேர் பண்ணேன் கடையில வாங்கினதை விட வீட்டுல செஞ்சது ரொம்ப எஃபெக்ட் நல்லாவே இருந்துச்சு அதை உங்க கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக இன்னைக்கு நான் அதை ஒரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம மூட்டு வலி கை கால் வலிக்கு ரொம்ப பயன்படுற ஜிஞ்சர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போறோம் அரை கிலோ இஞ்சி அரை லிட்டர் பசும்பால் அரை லிட்டர் நல்லெண்ணெய் சுத்தமான செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் இது மூணுமே நல்ல பியூரா இருக்கணும் அப்பதான் எண்ணெய் நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் குவாலிட்டி நல்லா இல்லாம இருந்தா எஃபெக்ட் இருக்காது சோ செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க அரை கிலோ இஞ்சி எடுத்து நல்லா பாருங்க தோலெல்லாம் சீவிட்டு இதுமே இல்லாம நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா கிளீனா இருக்கணும் ஏன்னா இஞ்சி தோல் விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது சித்தால எதுக்குமே வந்து இஞ்சியோட தோலோட பயன்படுத்தக்கூடாது சோ தோலை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஊற்றி அரைச்சிக்கலாம் பாதி அளவு பால் சேர்த்துருக்கேன் அரைச்சி எடுக்கிறதுக்காக இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த சாரை தான் எடுக்க போகிறோம் ஸோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் சார் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்து ஒரு துணியில் போட்டு வடிகட்டிக்கலாம் இப்போது நம்ம நைஸாக இஞ்சி அரைச்சி எடுத்துருக்கோம் இதை வடிகட்டிக்கலாம் கீழே ஒரு ஜல்லடை வச்சு மேலே ஒரு கிளீனான துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இஞ்சி கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப எரியும் ஸோ ரொம்ப கையில் போட்டு பிசையாமல் அந்த சாரை மட்டும் மெதுவாக அந்த மாதிரி பிழிஞ்சிடுங்க நம்ம இஞ்சியில் கையை போட்டு உழப்பிட்டு இருந்தோன்னா பயங்கரமாக கை எரியும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வடிகட்டினோன்னா ஈஸியாக வடி ஆயிரும் சாரும் அதிகமாக கையில் படாது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சக்கை கிடச்சிருக்கு இன்னொரு டைம் வேணால் கொஞ்சோண்டு பாலை ஊற்றி அடிக்கிறதுனா அடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா சாறு வந்துருச்சுன்னு தோணுன்னா போதும் இந்த ஒரு செட்லேயே நிறுத்திடுங்க இல்லைன்னா இன்னொரு தடவை இஞ்சியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னொரு டைம் போட்டு அரைக்க போகிறேன் நல்லா வடிகட்டின இஞ்சியவே திரும்ப கொஞ்சோண்டு பால் ஊற்றி நல்லா அடிக்க போகிறோம் அடிச்சுட்டு வடிகட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது நம்ம நல்லா இஞ்சி சாறு எடுத்துக்கிட்டோம் இந்த இஞ்சி சாறு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த இஞ்சியில் வந்து நேச்சுரலாகவே சுண்ணாம்பு சத்து இருக்கும் சுண்ணாம்போட போட்டு எண்ணெய் காய்ச்சினா அது இரிட்டேஷன்ஸ் உண்டாக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அலர்ஜி உண்டாக்கும் அதனால அந்த சுண்ணாம்பை நம்ம எடுக்கணும் அதுக்காக 3 மணி நேரம் அப்படியே விட்டு படிய வைக்க போகிறோம் அந்த சுண்ணாம்பு படிஞ்சதுக்கு அப்புறம் சுண்ணாம்பை விட்டுட்டு மேலே இருக்க சாரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ 1/2 லிட்டர் பாலில் இவ்வளோ பால் மீதம் இருக்குது இந்த பழம் நம்ம காய்ச்சும்போது ஊற்றிக்கலாம் 1/2 லிட்டர் எண்ணெய் இப்போ நமக்கு இன்னும் தேவையானது ஒரே ஒரு இரும்பு கடாய் இது 3 மணி நேரம் அப்படியே படியட்டும் அதுக்கப்புறம் இரும்பு கடாயை வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு இரும்பு சட்டி ரெடியாக இருக்குது இஞ்சி எண்ணெய் காய்ச்சறதுக்கு இரும்பு சட்டி தான் வேணும் கடாய் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இந்த இஞ்சி சாறை அதில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இஞ்சியை 3 மணி நேரமாக படிய வச்சுருந்தோம் கீழே ஃபுல்லாக சுண்ணாம்பு அப்படியே படிஞ்சிருக்கு இதில் பாருங்கள் ஒயிட் கலரில் அப்படியே சுண்ணாம்பாக இருக்குது இஞ்சியில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து இருக்குது அந்த சுண்ணாம்பை இப்போ நம்ம பிரித்து எடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு சிலருக்கு தோல் அலர்ஜிகள் ஏற்படும் இதை சேர்க்கறதுனால ஸோ இதை பிரித்து எடுத்தாச்சு வெறும் இஞ்சி சாறை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அதுக்காக தான் 3 மணி நேரம் படிய வைக்கிறோம் இப்போ இஞ்சி சாறு கொஞ்சம் கொதிக்கட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சு அடி பிடிக்காத மாதிரி அப்பக்கப்போ கிண்டி விட்டுறலாம் நம்ம நேச்சுரல் சித்தா ஹோமியோபதி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இரும்பு சட்டியில் தான் நம்ம எந்த இது செஞ்சாலும் ஒரு லேக்கியமோ எது செஞ்சாலும் இந்த இரும்பு சட்டியில் செஞ்சால் நல்ல எஃபெக்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இரும்பு சட்டியில் செய்கிறோம் இப்போது மீதி வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம் இந்த பாலும் இஞ்சி சாரும் சேர்ந்து பாதியாக குறையட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீடியம் ஹீட்லேயே வச்சு அப்பக்கப்போ கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஊற்றுனதை விட எவ்வளோ சுண்டி இருக்குன்னு பாதிக்கும் மேலே சுண்டி இருக்கு இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் ஒவ்வொரு தரையும் பொங்கி பொங்கி இந்த இஞ்சியெல்லாம் இப்படி படியும் நம்ம எடுத்து விட்டுறலாம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் இப்போ நம்ம 1/2 லிட்டர் நல்லெண்ணெயை ஊற்றிட்டோம் அடி பிடிக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சு அப்பக்கப்போ கிண்டி விட்டுக்கலாம் வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சும் போது அப்படியே மேலே ஏடாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி பிரிஞ்சு வர தொடங்கியிருக்கு இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு இப்போ தான் பிரிஞ்சு வர தொடங்கியிருக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுருந்ததுனால நல்லா இந்த மேலே இப்படி படிஞ்சிருக்கதெல்லாம் நல்லா முறுக்கி நமக்கு கிடைக்கும் அப்போ தான் நல்லா ப்யூரான எண்ணெய் மட்டும் எண்ணெய் தனியாக கக்கி வரும்
அந்த ஸ்டேஜில தான் நம்ம எடுத்து பிரசர்வ் பண்ணி வைக்கணும் அடியில லைட் லைட்டா புடிக்குது நான் 2 to 3 मिनिट्स ஒன்ஸ் நல்லா பிக்கிங்கி விட்டுட்டே இருக்கேன் ஸ்லிம்ல வச்சு பண்ணும்போது அந்த இஞ்சியோட எசன்ஸ் அப்படியே நல்லா அந்த நல்லெண்ணெயில இறங்கும் நல்லெண்ணெயும் அந்த இஞ்சியோ கலந்து கமகமன சூப்பர் ஸ்மெல் அடிக்குது இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எண்ணெய் மட்டும் தனியா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு உள்ள இருக்குறதெல்லாம் நல்லா முருகி இருக்கு இந்த மாதிரி முருகி வந்தாதான் அந்த ஜிஞ்சரோட எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில இறங்கி இருக்கும் எண்ணெய் நம்ம ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டாலும் கெடாம இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் 2 to 3 मिनिट्स இப்படியே நல்லா முருகட்டும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம் வீட்ல கை கால் வலிக்கு தேய்க்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் நம்ம இன்னைக்கு ரெடி பண்றோம் ஹிப் பெயினுக்கு ஹிப் காலோட சேர்த்து கீழ கணுக்கால் வரைக்கும் வலிக்கும் அதுக்கு இந்த ஜிஞ்சர் ஆயில் தேச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கடையில வாங்கி தான் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது டைம் வீட்ல செஞ்சு யூஸ் பண்ணும்போது அதோட ரிலீஃப் நல்லா 1 வீக்லயே நல்லா அத ஃபீல் பண்ண முடிஞ்சது அதனால தான் நான் ரெகுலரா இப்ப வீட்ல இந்த எண்ணெய் செஞ்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெயை உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் எனக்கு வீடியோ போட்டுருக்கேன் எப்பவும் நம்ம வீட்ல வயசானவங்க இருப்பாங்க ஜாயின்ட் பெயின்ஸ் ஹிப் பெயின்லாம் கண்டிப்பா இருக்கும் சோ இந்த மாதிரி இஞ்சி பச்சிப்பா தான் கிடைக்குது இந்த மாதிரி சீசன்ல வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கெட்டு போகாது 1 லிட்டர் எண்ணெய்க்கு 1 கிலோ இஞ்சி போடணும் 1 லிட்டர் பால் ஊத்தணும் பால் வந்து இந்த எண்ணெய் ரொம்ப ஆவியாகாம இருக்கறத தடுக்கும் அதுக்காக தான் பால் ஊத்துறோம் இப்போ பாருங்க நல்லா மொரஞ்சு வந்திருக்கு இந்த டைத்துல நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம் அது அப்படியே உள்ள நல்லா செட்டில் ஆகட்டும் 5 to 6 hours அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளோட ஹிப் பெயின் ஜாயின்ட் பெயின்ஸ்க்குலாம் வீட்ல எப்படி எண்ணெய் தயாரிக்கலாம்னு பார்த்தோம் இது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வீட்லயே செஞ்சு வச்சுக்கும்போது உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும் நம்ம சேனல்ல போடுற वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை